ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஆசை தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சை வச்சு மட்டன் கறி பண்ண போகிறோம். இது திண்டுக்கல்ல குவைட் ஃபேமஸ். இதுக்கு நம்ம ஒரு மசாலா பொடி பண்ணி எடுக்க போகிறோம். தனியா 3 பட்டை, 2 ஸ்பூன் தனியா, 3 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். எண்ணெய்லாம் விடக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ கசகசா 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி வைக்க போகிறோம், பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். மிக்சியில் 1/15 சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். 1/2 முடி தேங்காய் துருகி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம வந்து கறியை, எல்லோ ஆட்டுக்கறியை எடுத்து 1/2 கிலோ எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நான். அதை நான் மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு போட்டு, இஞ்சி தட்டி போட்டு 2 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை மொச்சை, இதை பாருங்கள், பச்சை மொச்சை. இதை நம்ம வந்து குக்கரில் போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ் வேக வச்சா போதும், இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இதை நம்ம மட்டனோடு சேர்ந்து வேக வச்சு சூப்பரான 1 திண்டுக்கல் ஃபேமஸ் பச்சை மொச்சை மட்டன் கறி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ரொம்ப நேரம் நல்லெண்ணெய் ஊற்றிடக்கூடாது, 1 கசப்பு தன்மை வரும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிற சாமான்களை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுடலாம். 1 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம், 2 முனையில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், டீஸ்பூன் கிடையாது, டேபிள்ஸ்பூன். ஏன்னா நான்வெஜுக்கு நிறைய ஜிஞ்சர் கார்லிக் போட்டாதான் வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். ஸோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் ப்ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த ஆனியனில் வதக்குவோம். இந்த டைத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நம்ம ஏன் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொன்றும் நல்ல எண்ணெயோட நல்லா மசிஞ்சு மசிஞ்சு வரும்போதுல அது எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி தான் நல்ல ஒரு ருசி கொடுக்கும். அதனால தான் முதல்ல நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம், கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம், ஜிஞ்சர் கார்லிக், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணி சேர்க்கறதுக்கான காரணம் இதுதான். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், 1/15 சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். நம்ம நம்ம அரைச்சி வச்ச ஆனியனும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தூள் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, கசகசா, தனியா, கிராம்பு, இது சோம்பு, ஜீரகம், அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த
மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம சாம்பார் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்றோம். வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலன்னா அப்புறமா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கறி வேகும் போதும் சால்ட்டும் இஞ்சியும் போட்டுதான் வேக வச்சிருந்தோம். அதே மாதிரி பச்சை மொச்சையிலையும் நம்ம சால்ட் போட்டுதான் வேக வச்சிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம குக்கர்ல வந்து ரொம்ப அதிகமா கறியை வேக வச்சிடக்கூடாது, ஏன்னா இந்த மசாலாவோட இந்த கறி வேகணும், அப்புறம் அந்த மொச்சையோ சேர்த்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து வேகணும். அப்பதான் இது ரெண்டோட டேஸ்ட்டும் நமக்கு தூக்கலா எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த டயத்துல நம்ம வேக வச்சு வச்சிருந்த பச்சை மொச்சைய ஆட் பண்ணலாம். இது இப்படியே கொஞ்சம் கிரேவியில ஒரு 1 to 2 minutes இருக்கட்டும். அப்புறமா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணிய இதுல ஆட் பண்ணுவோம். இப்ப நம்ம மட்டன் வேக வச்சு வச்சிருந்த அந்த ஸ்டாக், மட்டன் ஸ்டாக்க ஆட் பண்ணிடுவோம். பச்சை மொச்சையே நம்ம வந்து வேக வச்சு அதை நம்ம கறி பண்ணாலே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுல மட்டனோடு சேர்த்து அந்த ஸ்டாக்லயே குக் பண்ண போறோம், நம்ம தண்ணி ஆட் பண்ண போறது இல்லை. வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி. இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கு. வேணும்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு தான் வேக வச்சோம். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து அந்த மட்டனும் மொச்சையும் நல்லா சேர்ந்து குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத ஊத்திடலாம். ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம கொத்தமல்லி தழை கடைசியா நம்ம ஆட் பண்ணி இறக்கி வைக்க போறோம். இப்போ ஒரே ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். டெலிஷியஸான திண்டுக்கல் பச்சை மொச்சை மட்டன் கறி ரெடி. இந்த பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் மூணுத்து கூடயும் ரொம்ப பிரமாதமாக போகும். நீங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். Thanks for watching my videos. Please like and subscribe.